மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய உங்களோட வளர்ச்சிக்கு யார் காரணம், உங்க வெற்றிக்கு பின்னால யார் இருக்காங்க, இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமா என் மனைவி இலக்கியா தான். இலக்கியா நம்ம சொத்தையோ பணத்தையோ எதையும் எதிர்பார்க்கலாமா? அவ நம்ம மேல அன்பு காட்டுறான். அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவளுக்கு அன்பை கொடுக்கணும். அவளை நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் இலக்கியாவை புரிஞ்சுக்கணுமா? நான்சென்ஸ். இந்த பைரவிய நீதான் இன்னும் புரிஞ்சுக்கல கௌதம். ஏய் இலக்கியா, இனிமே நான் உன்னை விட்டு வைக்க கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன். கதவு தரமா ப்ளீஸ்? சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது? என்ன வேலையை முடிச்சியா இல்லையா? கார்த்திக்கவும் வலையில விழ வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியா இல்லையா? அங்க ரெண்டு மூணு பசங்களை வச்சு தாலி கட்டுற மாதிரி. ஏய் நிறுத்து, அது என்னோட பிளான். அதுக்கப்புறம் நீயா யோசிச்சு கார்த்திக்க உன் பக்கம் திருப்பறதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணியா? கூடிய சீக்கிரம் பண்றேன். கிழிச்ச ஒரு வயசு பையனை அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு டைம் ஆகுதா? நான் இங்க இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அசால்ட்டா உன் வீட்டுல உட்கார்ந்துருக்க? சரி, கார்த்திக் உனக்கு போன் பண்ணானா? நீ அவனை ஃபாலோ பண்ணியா? என்ன நடக்குதுன்னு அது சொல்லி தொலை. ஆண்டி, தாலி கட்டுற டிராமாலேயே கார்த்திக் என் மேல லவ் வந்துருச்சு. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா கூடிய சீக்கிரமே அவன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ இன்னும் நினைச்சுக்கிட்டே இரு. ஏய், காத்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் கிடைக்காது. நீயா போய் கார்த்திக் கண்ணுல படுற மாதிரி சுத்திக்கிட்டே இரு. அவன் நிச்சயமா மயங்குவான். போலான் தான் பாக்குறேன் ஆண்டி. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கேன். என்ன சிக்கல்? இங்க பார், நான் அதை விட பெரிய சிக்கல் இருக்கேன். இங்க பார், அந்த இலக்கிய தன்னோட அஸ்திவாரத்தை பலமா போட்டுட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருந்த கௌதம் இப்ப அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கான். இலக்கிய தனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு என்கிட்டயே அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளை புரிஞ்சுக்க சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் எப்படி இருந்தவ தெரியுமா? பைரவின்னு என் பேரை கேட்டாலே இங்க எல்லாருக்கும் நடுக்கம் வரும். வீட்ல என்ன பார்த்தா அட்டென்ஷன் மோட்ல இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த அவ பேசுறதுதான் எடுபடுது. அண்ணன் அண்ணி பசங்க எல்லாருமே அவளை பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவ என் முன்னாடி 100 அடி பூதமா வளர்ந்துகிட்டே போறா. இப்படியே விட்டா இலக்கியா சொல்றத நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கு. அது மட்டும் நடந்தா நான் சாகிறதுக்கு சமம். இத பார், இலக்கியாவை அழிக்கணும்னா அதுக்கு உன்னோட துணை எனக்கு தேவை. அதனாலதான் பணத்துல நீ எனக்கு ஈக்குவலா இல்லைனாலும் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு நான் திட்டம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அசால்ட்டா சுத்திட்டு இருக்கே. இல்ல ஆண்டி, அது வந்து என்ன வந்து போயின்னு. இங்க பார், வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான். இப்படியே விட்டா இலக்கியா குழந்தை பெத்து இன்னும் இந்த வீட்டுல ஸ்ட்ராங்கா ஆயிடுவா. அப்புறம் வாரிசு வந்த பிறகு அவ இந்த வீட்டோட ராணி ஆயிடுவான். இங்க பார், அது நடக்கவே கூடாது. எப்பவுமே இந்த வீட்டோட ராணி நான் தான். நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். அஞ்சலி, நீ உடனே கிளம்பி போய் கார்த்திக்க பாரு. அவனை சீக்கிரம் உன் பக்கம் கொண்டு வா. சரியா ஆண்டி? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் பணம் கிடைக்குமா? ஒரு சின்ன பிரச்சனை, அத சால்வ் பண்ணிட்டா நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஏய், நீல திருந்தவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம்ட்டு. என் வீட்டு புள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு தரேன்? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா பணத்திலேயே மிதக்கலாம், ராஜ வாழ்க்கை வாழலாம். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம பணம் கேட்டுட்டு இருக்க. இல்லாண்டி, நான் சீ வாய மூடு. உன்ன போய் நம்பிட்டு இருக்கேன் பாரு.
இலக்கியாவ வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் தீமையில நிக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்டி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரு, உங்க அம்மாவா? போன கூட. சரி ஆண்டி. ஆண்டி உங்ககிட்ட பேசணுமா? பைரவி மேடம், சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் நம்பினா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அம்மாவும் பொண்ணும் என்னதான் அப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? வாய் தான் கிலோமீட்டர் கணக்கா பேசிட்டு இருப்பீங்க, ஆனா செயல்ல ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. என்ன ஆளை விட்டுருங்க மேடம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீங்க சொல்றபடிதான் அஞ்சலி செஞ்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் அந்த கார்த்திக்க வழிக்கு கொண்டு வந்துருவா. அந்த லட்சணத்தை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். செக் போன போய். இனி இவங்களை நம்பினா எதுவும் நடக்காது. சீக்கிரம் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தாதான் இலக்கியாவை விரட்ட முடியும். அப்பதான் நான் பழைய பைரவியா எஜமானியா இந்த வீட்டை ஆள முடியும். அஞ்சலியை இங்க கொண்டு வர இனி அதிரடி ஆக்ஷன்ல இறங்க வேண்டிதான். எங்க தட்டினா காரியம் நடக்கும் எனக்கு தெரியும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.